மாலை வணக்கம் மக்களே. ஏன்டா மாலை வணக்கம் பூசா சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இப்போ நான் ஈவினிங் டைமில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் ஒரு கண்டென்ட்டுமே எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து நான் பேசுகிற மாதிரியே இருக்குது. பேசுகிற கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் பேசுகிற மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் வந்து தியரிட்டிக்கலாக கொஞ்சம் நல்லதாக வியூ காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து கரெக்டான ஒரு டைமிங் கிடச்சிருக்கு. டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆமாம் நம்ம வந்து காட்டுக்கு தண்ணி விட போகிறோம். நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்துருப்பீங்க அப்படின்னா உரம் வைக்கிறப்ப எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் யோகி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகி பிளாக்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் போசாதீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண அழைச்சிட்டு பெல் ஐகான் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக நீங்கள் உரம் வைக்கிற அன்றைக்கி பார்த்துருப்பீங்க இந்த செடி எல்லாமே இப்போ வந்து வளர்ந்து நல்லா வந்திருக்கு. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து தண்ணி கட்ட போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்து நான் இவ்வளோ நாளாக வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முடிவு வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ மழை பெய்கிற வரைக்குமே எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளல. ஆனால் இப்போ வந்து மழை பெய்யாமல் நின்றுச்சு. நின்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செடியெலாம் வாடி போயிருக்கு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இந்த சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு அந்த செடி எல்லாமே வாடி இருக்குது. ஸோ அதே மாதிரியே தான் மொத்த காடுமே இருக்குது. ஏன் அப்படின்னா தண்ணி இல்லை. ஓகே, எங்களுக்கு வந்து என்ன மண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்மண். அதனால் வந்து இந்த மண்ணுக்கு வந்து தண்ணியை வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்காது. அந்த வாட்டரை வந்து அதால் அப்சர்வ் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. ஒரு 3 to 4 days அவ்வளோதான் அதோட கெப்பாசிட்டி. இந்த மண்ணோட கெப்பாசிட்டி வந்து 3 to 4 days தான் அதோட அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்க முடியும், செடிக்கு வந்து கொடுத்துட்ருக்க முடியும். இதே களிமண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்குமே அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி மண்ணுக்கு அடியில் வச்சுருந்து பிளான்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செடி இந்த மண் அப்படி இல்லைங்கிறதுக்காக நாங்கள் இப்போ அடுத்து தண்ணி கட்டுற ப்ராசஸ்க்கு வந்திருக்கோம். கிணத்துல தண்ணி கம்மியாக இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ போர் மூலியமாக தான் கிணத்துக்கு விட்டு கிணத்துலேருந்து எடுத்து விட்டுட்ருக்கோம். இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாம் காட்டுறேன். ஆக்சுவலாக நடுவில் மோட்ரு மக்கர் பண்ணிடுச்சு. என்னென்னா மோட்ரு வந்து இவ்வளோ நாளாக வந்து தண்ணி எடுத்து விடாமல் இருக்கும், உள்ளேயே வந்து லாக் ஆகிடுச்சு. மண் எல்லாமே வந்து மோட்ரு லாக் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாமே இப்போ தான் நானும் அப்பாவும் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வாங்க காட்டுறேன் என்னென்ட்டு. இப்போ தான் தண்ணி வர இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா மோட்ரு வந்து இத்தனை நாளாக எடுத்து விடாமல் இருக்கும், நல்லா சேர்த்துக்குள்ளே சிக்கிக்கிச்சு. நீர் மோட்ருன்னு சொல்லுவாங்க இதை வந்து, தண்ணிக்குள்ளே இருக்க மோட்ரு, மேலேருந்து எடுக்கிறதுல தண்ணிக்குள்ளேருந்து எடுக்கிற மோட்ரு. ஸோ தண்ணியிலேருந்தே மேலே வந்து தண்ணியை வந்து ப்ரெஷர் பண்ணி மேலே ஏற்றி விடும். ஸோ ரொம்ப கம்மியாக வருது தண்ணி வந்து, இது இவ்வளோ வரவே இல்லை. அதாவது ஒரு பாதி பைப்புக்கு மேலே வரும் தண்ணி வர்றப்ப. ஸோ இப்போ கம்மியாக வருது. ஏன் அப்படின்னா அது மண்ணுக்குள்ளே மண் எல்லாமே உள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதோட எப்படி சொல்கிறது, ஃபுட்போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட்போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் தான் வந்து தண்ணி இழுக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து மண் சகதி மண்ணு கூட இல்லை, சகதி நிறையா இருக்கும். அந்த சகதி வந்து மோட்டரை வந்து ரன் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ இப்போ தண்ணி எடுத்து விட்டால் தான் எல்லாமே வாழைக்கட்டை எல்லாமே வந்து இங்கே வாடி போய் கிடக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து தண்ணி விடணும், வாட போகுது அந்த இதில் இருக்குது எல்லாமே. ஸோ இந்த தண்ணி வந்தால் எல்லாத்துக்கும் பாய்ச்சிடலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தண்ணி வந்து இப்படி சதி பண்ணிகிட்ருக்கு, மோட்டர் சதி பண்ணிகிட்ருக்கு. இப்போ இங்கேருந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா இப்போ ஃபுல்லாக வாக்கியாங்க, வாக்கியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. வாக்கியா ஃபுல்லாக வந்து பில்லு முளைச்சிட்ருக்கு. ஆனால் இப்படிலாம் இல்லை முன்னே, ஏன்னா மழை பெய்யும் வந்து எல்லாமே நாங்கள் ஒரு ரெண்டு வாரம் பக்கமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். சரி ஓகே, தண்ணி தேவைப்படாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தண்ணி தேவைப்படுது, தண்ணியின் தேவை வந்து விட்டது. ஸோ அதனால் வந்து இப்போ தண்ணி கட்டி ஆகணும். ஸோ ரொம்ப கம்மியாக வருது தண்ணி, இவ்வளோ கம்மியாலாம் வந்தால் கட்டி முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கூடிய சீக்கிரம் வந்தது இப்போ இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் நாளைக்கு மோட்டரை வந்து என்னென்னு பழுது பார்க்கணும். அதாவது உள்ளே ஒரு ஆள் இறங்கி மோட்டரை தள்ளணும்பாங்கள அந்த மாதிரி உள்ளே ஒரு ஆள் இறங்கி மோட்டரை தூக்கி ஒரு ஓரமாக வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது சேத்துலேருந்து வேறு இடத்துல எடுத்து ஷிஃப்ட் பண்ணணும் மோட்டரை, தண்ணிக்குள்ளேயே மாற்றணும். இப்போ இறங்கலான்னு பார்த்தா இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது, என்னோடய வயிற்று அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த தண்ணியில் இறங்கி எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். அது இல்லாமல் அது தண்ணிக்குள்ளேயே வயிறு இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறாங்க. அதனால் வந்து நம்ம நாளைக்கு தான் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தண்ணியை ட்ரை பண்ணணும். நான் இந்த வீடியோ வந்து இன்றைக்குள்ளே முடிச்சிருவேனா இல்லை நாளைக்கு கொண்டு போவேனான்னு தெரியல. ஸோ ஸ்கிப்பனால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நடக்குதுன்ட்டு. அதில் டே 1 வந்து எண்டுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக பொழுது போயிடுச்சு. இப்போ வரைக்குமே மோட்டரை ரிப்பேர் பண்ணி பார்த்தோம், ரிப்பேர் பண்ண முடியல. மோட்டரை வெளில எடுத்து போட்டாச்சு. ஆக்சுவலாக அங்கே தான் இருக்குது மோட்ரு, மோட்டரை வெளியில் எடுத்து போட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த வியூ உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருட்டாக இருக்குது, ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. மோட்டரை வெளில எடுத்து போட்டிருக்கோம், மோட்டரில் புஷ்ஷு போயிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு 1 செகண்டில் போயிடும், ஆனால் எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டேயில் பார்ப்போம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அவர் நெக்ஸ்ட் டே. ஆக்சுவலாக வந்து உங்களை நெக்ஸ்ட் டேவே காட்டுறேன்னு சொன்னால் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே இல்லாமல் அதுக்கு அடுத்த நாளே ஆயிடுச்சு. 23 அன்றைக்கி நான் அந்த வீடியோ எடுத்திருப்பேன். ஃபஸ்ட் கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 23 அன்றைக்கி மோட்டர் ரிப்பேர் அப்படின்ட்டு வந்து எல்லாமே வெளில எடுத்துப்போட்டிருந்தோம். ஸோ 24th வந்து மோட்டர் ஃபுல்லாகவே ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு, ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 24th நைட்டு தான் எங்கள் கைக்கு கிடச்சிது. ஸோ நைட்டு எடுத்து வந்து வீட்டில் வச்சாச்சு. வீட்டில் வச்சுட்டு தென் இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே வேலை, காலையில் எந்திரிச்சேன், 7 மணிக்கு எந்திரிச்சேன். ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், எந்திரிச்ச உடனே வந்து எடுத்தோடனே எனக்கு இந்த வேலை தான். ஸோ மோட்டர் எடுத்துகிட்டு வந்தோம், எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே உள்ளே இறக்கியாச்சு, மோட்டர் வந்து தண்ணிக்குள்ளே இறக்கியாச்சு. ஸோ
முன்ன இருந்ததை விட இப்போ ஃபோர்ஸ் வந்து ஒரு மூணு மடங்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு மணி நேரம் இவ்வளோ நாளாக வந்து தண்ணி கட்டுறப்போ ஒரு மணி நேரம் தண்ணி கட்டுவேன் நான் வந்து அந்த இருக்கிற தண்ணியை வந்து எடுத்து விடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போலாம் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சிடலாம். ஸோ மோட்டர் இருக்கிறத நான் காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக ஒரு இன்டீரியர் வியூ காட்ட போகிறேன். பைப் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, பைப் இங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த கல்லில் வந்து கட்டி வச்சுருப்போம். ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்து நான் பழைய காலத்தோட அந்த நினைவுகள்லாம் உங்களுக்கு கொண்டு வரேன்னு நான் சொன்னல. ஸோ இந்த கல்லை பார்த்தோன்னே எத்தனை பேத்துக்கு வந்து என்ன ஞாபகம் வருது டக்குன்னு சொல்லுங்கள். இதை பார்த்த உடனே எனக்கு இது எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து எதுக்குன்னா அப்படின்னா ஏற்றம் இறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்றம் இறக்கிறது அப்படின்னா அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலில் வந்து கயிறு கட்டி கீழே வந்து ஒரு வாலி மாதிரி இருக்கும். அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டயரோட ரப்பர் இருக்கும்ல, டயர் ரப்பர், அந்த ரப்பர்லேயே வந்து செஞ்ச ஒரு வாலி மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ அதில் வந்து கட்டிடுவாங்க. இந்த பக்கம் வந்து மாடு இருக்கும். ஸோ இந்த வேலை வந்து மாடு நடக்கும். அந்த மாடு ஏறுறப்ப கீழேருந்து தண்ணியை மட்டும் வந்து இங்கே ஊற்றும் கீழே, இதில் ஊற்றி போகிற மாதிரி. ஸோ அந்த காலத்தில் இப்படி தான் வந்து தண்ணி இறச்சிட்டு இருந்தாங்க. மோட்ரு வந்து அந்த காலத்தில் கிடையாது. ஸோ அந்த காலத்தில் வந்து இப்படி தான் இறச்சிக்கிட்டு இருந்தாங்க தண்ணியை. ஸோ இப்போலாம் தான் வந்தது இந்த மோட்ரு. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான வியூ தெரியும்னு நினைக்கிறேன். மோட்ரு வந்து உள்ளே இருக்குது, ரொம்ப பெரிய ஆழம்லாம் கிடையாது. நான் இறங்கினா அப்படின்னா என்னோடய செஸ்ட் ரீஜியன் அந்த லெவலுக்கு வரும், அவ்வளோதான் தண்ணி இருக்கும். ஸோ பெரிய கிணறு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட வேணாம். ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தண்ணி வரும். மோட்ரு போட்டு தண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் வரும். ஸோ அவ்வளோதான். ஓகே மக்களே, நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் நினைக்கிறப்ப. இந்த மாதிரி கீப் ராக்கிங் ப்ரோ அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து அடுத்தடுத்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோட ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அடுத்து நியூவாக வர என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த அதாவது யூடியூப் சேனல் மூலியமாக அவங்கள நான் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அவங்களாம என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணுங்கள், அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க, நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா டே டு டே டக்கு டக்குன்னு என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ மேக்ஸிமம் வந்து வீக்லி டூஸ் கண்டிப்பாக போட்டுருவேன். ஒரு வெட்னஸ்டே ஒன்று, அதுக்கடுத்து இல்லாமல் அனதர் ஏதோ ஒரு டே நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கரெக்டாக அதை எல்லாமே வீடியோ கேப்சர் பண்ணி அதெல்லாமே எடிட் பண்ணி ஸோ போடுறது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதுக்கு மட்டும் மன்னிக்கவும். வேறு உங்களுக்கு எதுக்காக இப்போ எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் ஈஸியாக விவசாயம் பார்க்குறதுலாம் ஈஸி, இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ நாங்கள் உங்ககிட்ட ஃபஸ்ட்லேருந்து ஒரு ப்ராசஸ் காட்டிகிட்டு இருந்திருப்பேன், சோளம் ஊன்றதை காட்டியிருக்க மாட்டேன். பட் ஆனால் சோளம் வந்து தண்ணி அதாவது உரம் போடுறத காட்டியிருப்பேன், மற்றபடி மருந்து அடிக்கிறது எல்லாமே காட்டணும்னு நினைக்கிறேன். மருந்து அடிக்கிறது காட்டில் இன்றைக்கி மருந்து அடிக்க போகிறோம். ஆக்சுவலாக நிறைய புழு இருக்குது. ஸோ மருந்து அடிக்க போகிறோம், அதெல்லாமே காட்டிகிட்டு இருப்பேன். நாங்கள் இவ்வளவுமே பண்ணுறது எதுக்கு தெரியுமா? ஒன்றுமே இல்லை. இவ்வளவும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 90 நாள் 120 நாள் பக்கமாக நாங்கள் கஷ்டப்படுறோம் இந்த இதை சோளம் வெளில எடுக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றீங்கள கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சோளமாகவும்பாங்க, அதுக்கு தாங்க இது எல்லாமே. ஸோ ஒன்றுமே இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எடுக்கிறது எல்லாமே. நீங்கள் ஒரு கிலோ எவ்வளவோ வாங்குவீங்க. ஸோ அந்த ஒரு சோளமாவு தான். ஆனால் உங்களுக்கு விற்கிறது வந்து அந்த ரேட்டுக்கு விற்பாங்க, ஆனால் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு அந்த ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி தான் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் சோளமாவு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிலோ வந்து 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, எனக்கு இங்கே சோளம் வந்து ஒரு கிலோ 20 ரூபா தான் போகும். 20 ரூபா கூட இல்லை, அது கீழே தான் இருக்கும். அந்தளவுக்கு தான் எடுத்துக்குவாங்க. அந்தளவுக்கு எடுத்து அவங்க போயிட்டு அதை கிரைண்ட் பண்ணி நான் என்னென்னமோ பண்ணுவாங்களா இருக்குது, அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு அவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஆனால் என்னோட தாட் என்ன அப்படின்னா, இதை வந்து நான் டேரெக்டாக வந்து மாவு பண்ணி விற்றேன் அப்படின்னா என்னால் வந்து 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே கொடுக்க முடியும். உங்ககிட்ட எனக்கு லாபம் வச்சு நான் விற்றா கூடமே உங்களுக்கு 30 ரூபாய் கொடுக்க முடியும். ஆனால் கடைக்காரவங்ககிட்ட 50 ரூபாய்க்கு கொடுப்போம் டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு பார்த்துட்டு. ஸோ இந்த ஒரு மாட்டத்தையும் நான் கொண்டு வரலான் இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ லைட்டாக தூர ஆரம்பிச்சிருக்கு, மழை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி கட்ட தேவையில்லை, வீடியோஸ் வந்து கண்டினியூ ஆகாதுன்னு நினைக்கிறேன். நானே பேசி முடிச்சுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி மருந்து அடிச்சுட்டு தண்ணி கட்டுற பிளான் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா புழு நிறைய இருக்குது, செடியில் வந்து நிறைய புழு வந்துருச்சு. அண்டு நிறைய ஒரு சிஸ்டர் ஒன்றுத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் சேர்த்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து கார்டு என் கையில் இல்லை, அப்பா தான் பார்த்துட்ருக்காரு. நான் வந்து ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது காலேஜ் இல்லாதனால நான் இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வந்து நான் ஜாப்புக்கு போயிட்டு நான் எப்போ இதை டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்கில் மட்டுமே பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே இப்போ இப்போலேருந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இயற்கை உரம், இப்போ இந்த புழுக்கு வந்து அப்பா மருந்து அடிக்கிறார், நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, சாணியை கரைச்சி அதில் மஞ்சத்தூள் சம்திங் அந்த மாதிரிலாம் போட்டு, ஸோ அதை தெளிக்கிறப்ப வந்து அந்த புழு இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை அப்படின்னாலும் நான் நிறைய கூகுள் சர்ச் பண்ணி இந்த மாதிரி நான் பார்த்து அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போலேருந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன், என்னை நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு என்னை நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கூடிய விரைவில் வந்து நல்ல ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் நான் பண்ண போகிறேன். எத்தனை பேர் சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. எல்லாத்துக்குமே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்து நான் தண்ணி கட்டுறதையும் மருந்து அடிக்கிறதையும் காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ மருந்தடிக்கிற ப்ராசஸ் நடக்க போகுது. இது வந்து என்னது அப்படின்னா, வெள்ளத்தை கலக்கி வச்சுருக்கோம் நாங்கள். அந்த வெள்ளத்தை கலக்கி வச்சுருக்கிறது எதுக்கு அப்படின்னா, இதை வந்து புழு சாப்பிடுமாமா. ஸோ மெயின் ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது, இதுதான் வந்து மெயின் ஐட்டம். இதில் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக காட்டுறேன். ஸோ மெயின் ஐட்டம் அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான் வந்து அதோடய மெயின் ஐட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ பேர் போட்டிருக்கு ஆம்பிலிகோ அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த இன்ஆர்கானிக் அந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இதோட அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 289, ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு 25 ml தான். ஜஸ்ட்டு 25 ml வந்து
290 வருது. இது ஒன்று டப்பா, இது வந்து ஏதோ ஃபெவிகால் டப்பா மாதிரி இருக்குது, 5 ரூபா டப்பா மாதிரி இருக்குது, இது போய் 290 ரூபாங்கிறாங்க. அந்த வெள்ளம் எதுக்கு அப்படின்னா, அந்த வெள்ளம் வந்து அப்போ அந்த வெள்ளத்தை போட்டு கரைச்சி குடிச்சு கரைச்சி ஒரு டேங்க் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ அங்கே ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காரு, ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக நான் கிட்ட போய் காட்டுறேன், அப்போ வந்து அங்கே மருந்து அடிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த வீடியோ முடிச்சலான்னு பார்த்தேன். பட் ஆனால் சொல்கிறதே வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் தெளிவாக சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாமே சொல்கிறேன். வெள்ளம் எதுக்கு கலக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த வெள்ளம் தண்ணி அப்படிங்கிறப்போ அது ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட் கூட இந்த மருந்து கலந்து அடிக்கிறப்ப அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இருக்கிற புழு எல்லாமே வருமாமா. ஸோ அந்த புழு வந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றப்ப இந்த மருந்தும் சேர்ந்து உள்ளே போயிட்டு அதோட பாடியில் கலந்து அது செத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் ஸ்ப்ரேயர் கிடையாது. நார்மல் ஸ்ப்ரேயராக இருந்தால் இந்நேரத்துக்கு இது வந்து சவுண்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்கும், காதே செவிடாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து சவுண்டு வரும். அது வந்து பெட்ரோலில் ஓடுறது. ஸோ இது வந்து என்ன ஸ்ப்ரேயர் அப்படின்னா, இது வந்து எலக்ட்ரிக்கலில் ஓடுறது. ஓகேவா, இது வந்து சார்ஜ் பண்ணி ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரெஷர் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். அதோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அதாவது பெட்ரோலில் ஓடுற ப்ரெஷர் வந்து, அதாவது அதோட அவுட்புட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏர் வந்து அதிகமாக வரும். ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து சரியாக படாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து குருத்தில் படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ காட்டுற பாருங்களேன், இங்கே வந்து வெட்டிக்கிளிருக்கு, இந்த குருத்து தெரியுதுங்களா உங்களுக்கு, இதுதான் குருத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே படணும் மருந்து, இதுக்குள்ளே தான் வந்து புழு இருக்கும், உள்ளே தான் இதுக்குள்ளே தான் புழு இருக்கும். அங்கே பாருங்கள், ஒரு ஓட்டருக்கு தெரியுது அது புழு அரிச்சதுதான் ஆக்சுவலாக இருக்குது நினைக்கிறேன். அது புழு தான் நினைக்கிறேன், இல்லையா? இல்லை, புழு இல்லாது, அது ஆக்சுவலாக வேறு ஏதோ. ஸோ அந்த குருத்தில் தான் வந்து மருந்து படணும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஸ்ப்ரேயரில் அடித்தால் தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து உள்ளே போய் படும் அப்படிங்கிறதுக்காக எலக்ட்ரிக்கல் ஸ்ப்ரேயரில் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மருந்தை வந்து அதுக்குன்னு ஒரு ஆவரேஜ்லாம் இருக்குது, இந்த குடத்தில் கலக்கி வச்சுருக்காங்க மருந்து, அதுக்குன்னு ஒரு ஆவரேஜ் இருக்கும், வந்து இவ்வளோ எம்எல் தான் ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி. ஸோ அந்த ஸ்ப்ரே அங்கே வேலை போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, இரிகேஷன் அப்படின்னா என்னென்னா தண்ணி கட்டுறது. நம்ம தண்ணி கட்டுற வேலையை பார்க்கணும் இதுக்கடுத்து. ஸோ அவர் மருந்து அடித்து முடித்த உடனே நம்மளோட டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கணும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சலாம்னு நினச்சோம், கண்டிப்பாக வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்து இப்போ மருந்து அடிக்கிறதே நான் காட்டியிருக்கேன். ஸோ அதனால் அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஒரு கொஞ்சம் பெரிய வீடியோ தான் போகும். See that it's a lie, 'cause we always give it one last try. Yeah, you've watched me break a thousand times. Now I'm all alone, 'cause you never show. You say you will, but then you don't. ஓகே மக்களே, நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம தண்ணி கட்டுற ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ காட்டுக்கு எல்லாமே தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, கவலைக்கடமான ஒரு நிலை அப்படின்னு என்ன நினச்சோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது. ஸோ மொபைலை வந்து நான் கையில் பிடிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு இருப்பேன் இன்றைக்குமே வீடியோ. ஸோ எனக்கு கூட யாருமே எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணதில்லை, அது மேக்ஸிமம் யாரையும் கூப்பிட்டதில்லை. ஸோ நானே எடுத்துப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் இந்த தண்ணி கட்டுற விஷயங்கள் இதெல்லாம் எடுக்கிறப்ப வந்து கண்டிப்பாக எனக்கு கூட ஒரு ஆள் வேணும். ஏன்னா வந்து நான் தான் தண்ணி கட்ட போகிறேன். ஸோ நானே கட்டிக்கிட்டு நானே எப்படி வீடியோ எடுக்கிறது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போயே வந்து இங்கே கரை உடஞ்சி போயிட்டுருக்கு தண்ணி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்படி போயிட்டுருக்கப்ப நான் எப்படி இதை கட்டுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ வீடியோ கட் பண்ணிவிட்டு தான் நான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நிறைய வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து உங்ககிட்ட காட்ட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மோட்டர் கிணத்துக்குள்ளே இறக்குனதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்ததாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாமே வந்து உங்ககிட்ட காட்ட முடியல என்னால். ஏன் அப்படின்னா, நான் தான் வந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே. ஸோ நான் வேலை செய்கிறப்ப என்னையே நானே வீடியோ எடுத்துக்க முடியல. ஸோ அப்போ எல்லாமே அப்பா அப்புறம் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ அந்த அதெல்லாமே காட்டியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக போயிருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு வியூவை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ கொடுத்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த கிம்பிள் அண்டு ட்ரைபாட் இதெல்லாமே வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். ஆனால் அந்த அமௌண்ட் எப்போ என் கைக்கு வரணும்னு தெரியல, அது வீட்டில் தான் கேட்கணும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்கிரேட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்து அப்படியே ஒவ்வொரு விஷயமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வரேன். எவ்வளோ பெரிய வீடியோ போகணும்னு எனக்கு தெரியல. ஸோ ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் நான் உங்ககிட்ட. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ கிணத்துலேருந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்குது தண்ணி. இது வந்து வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படியே வாய்க்காலில் தண்ணி போய் ஃபஸ்ட்டு இந்த ஒரு இதுக்கு போகுது. ஸோ இங்கே வந்து ஒரு வழி போட்டு வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே வாய்க்கால் தான், ஆனால் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா மழை பெஞ்சதுனால பில் அதிகமாக வளர்ந்துருச்சு. ஸோ அதனால் வாய்க்கால் சரியாக தெரியல. தென் அடுத்ததாக வந்து இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதில் வந்து இது ரெண்டாக பிரிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரே இதாக விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்ணி ஃபுல்லாக பாஞ்சு முடிக்காது. ஸோ இதை வந்து பாக்ஸ் பாக்ஸாக பிரிச்சுருவாங்க. நான் அதை வந்து போடுறப்ப இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் காட்டுறேன். இது வந்து இதுக்கு இதெல்லாம் நான் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் சரியாக காட்ட முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட்டு அந்த கார்டு இருக்குல்ல,
ஸோ அதை அடுத்து பயிர் பண்ணுவோம். ஸோ அதில் எப்படிலாம் நாங்கள் பாத்திக்கிற போட போகிறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை வந்து நான் என்னென்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கட்டாக பிரிப்பாங்க, இது அடுத்த 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 விஷயங்களாக பிரிச்சுட்டு போவாங்க, ஒரே லென்த்தாக இருக்காது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன், இப்போ இந்த காடு இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த இந்த வாக்கியில் இந்த காலில் தண்ணி போயிட்டுருக்கா, ஸோ இதுக்கு இந்தாட போகாது தண்ணி. ஸோ அங்கே வந்து அந்த கார்னரில் வந்து பிளாக் ஆகிருக்கும். ஸோ இந்த கார்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு இந்தாட தண்ணி போகாது. ஸோ இந்த ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ஸ்கொயருக்கு மட்டும் தான் தண்ணி பாயும் அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாயும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாத்தி கரை அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதே மாதிரி அடுத்தடுத்தது ஒரு இதில் வந்து ஒரு பத்து பாத்தி இருக்கும். ஸோ இதெல்லாமே மொத்தமாக சேர்த்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சரவு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். நமக்கு நாளைக்கு வந்து நமக்கு விவசாயம் தெரியாது அப்படின்னு யார்ட்டையும் போய் நம்ம சொல்லக்கூடாது. மற்ற விஷயங்கள் தெரியாமல் போகலாம், என்ன வேணால் ஆகலாம். ஸோ நம்மகிட்ட போயிட்டு நாளைக்கு ஒருத்தன் நம்மகிட்ட வந்து கேட்குறான்னு வச்சுக்கோ, என்கிட்ட தமிழ் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னால் அவன் அசிங்கமாக நினைப்பான், தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே, ஒரு தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் கலாச்சாரம் நமக்கு தெரியாமல் எப்படி இருக்க முடியும். ஸோ அதெல்லாமே உங்ககிட்ட கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க, தனித்தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தி கரை பாத்தி அதை மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து சரவு. ஸோ இதெல்லாமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சில இடத்துல வந்து இதெல்லாம் பயன்படுத்தலாம் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே தண்ணி கட்டுறதை காட்டுறேன். இப்போ இதோடையே தண்ணி போயிட்டு இந்த ஒரு பாத்தி ஏறிடுச்சு அப்படின்னா, ஐ மீன் இந்த ஒரு பாத்தி ஏறிடுச்சு, இது வந்து உங்களுக்கு பில்லாக இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கொள்ளாது. ஸோ இந்த ஒரு பாத்தி ஏறிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து இந்த கரையை உடச்சி இதில் இந்த கரை இங்கே இருக்குல்ல மண் இதை எடுத்து இங்கே அடைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து தண்ணி இதில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ டைரெக்டாக அங்கே போயிட்டு அடுத்து ஒரு பாத்தி கரை இருக்கும். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதே ரூட்டில் நான் நடந்து போனேன் அப்படின்னா தண்ணி இப்படியே வந்து, ஸோ அடுத்த நான் சொன்னதில் பாத்தி அப்படின்ட்டு, ஸோ அடுத்த பாத்திக்கு வந்து இங்கே தண்ணி வரும். இங்கே வரும் இங்கே இங்கே வந்து பிளாக் ஆகிருக்கும். ஸோ இங்கே பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா தண்ணி இங்கே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துக்கு ஃபுல்லாக போகும். அதுக்கடுத்து இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அங்கே போகும். ஸோ இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் ப்ராசஸ் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல வர விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இதோட நான் வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தென் அடுத்து நான் எதை பற்றி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நினைக்கிற எல்லா சஜஷன்ஸுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே வந்து சவுப்பு கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது வந்து காசு கிடையாது, ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படிங்கிறது ஃப்ரீ தான். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் வீக்லி 2 போடலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் யோகி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகி விளாக்ஸ். தமிழை காப்போம், விவசாயம் வளர்ப்போம்.